Hi friends, welcome to Desertland Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வீடியோல கேரளா ஸ்டைல்ல ஆப்பம் எப்படி சாஃப்ட்டா பண்றதுன்னு தான் காமிக்க போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பாத்துறலாம். 250 ml கப்ல 2 கப் பச்சரிசி. 6 மணி நேரம் முன்னாடி பச்சரிசி நல்லா கழுகி ஊற போட்டு வச்சிருந்தேன். இரநூறு எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய், 200 எம்எல் கப்பில் ஒரு கப்பு சாதம். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணி சாதம் வைக்கிறீங்களோ அந்த சாதம் எடுத்துக்கலாம். 100 எம்எல் கப்பில் ஒரு கப்பு தயிர். இது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த மாவு 10 மணி நேரம் புளிச்சாதான் சாஃப்டான ஆப்பம் கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு புளிக்கிறதுக்கு வச்சு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பம்னாலே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸ்வீட் பிடிக்காதவங்க சுகர் அவாய்ட் பண்ணிட்டு சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி, ஆப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஆப்ப சட்டி வச்சுக்கலாம். சட்டி சூடானதுக்கு அப்புறமா ஆப்பம் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது தான் இதை மூடி வைக்கணும். அப்போ தான் ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆப்பம் உள்ள சாஃப்டாகவும் சைடில் எல்லாம் கிறிஸ்பியாகவும் வெந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ ஆப்பம் வேணுமோ அவ்வளோ ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இனி ரொம்ப சாஃப்டான ஆப்பம் நீங்களும் செய்யலாம். ஆப்பத்துக்கு மீன் குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். வெஜிடபிள் குருமா கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெசர்ட்லாண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.